வீட்டுக்கே போனேன். கையில காசு இல்ல, நீ எதுக்கு போக போறேன்? நீங்க ஒண்ணு அப்பவே போயிட்டுங்க. ஒரு யோசனை உனக்காக கண்டிப்பா ரொம்ப நாள் ஆச்சு. இதெல்லாம் அரசாங்கத்தை உள்ள நகை, அரசு உத்தரவுத்தர நகை பலசாயி போயிடுச்சு. அதெல்லாம் கரெக்டு. நான் இதை அழைச்சிட்டு புது புதுச்சு புது நகையை செஞ்சுதாரு அப்படின்னு ஒரு நாள் அவர் சொல்றேன். அந்த மனுஷன் அப்படின்னு ஒரு நாளும் ஒரு உறவு சொல்லவே இல்லை. வந்தாரு முருகனுக்கு அதனால தெரிஞ்சு நீங்க
ஏங்க எல்லாரும் சொன்னாங்க பொண்ணா பிறந்தா போதாதடி, பொண்ணா பிறந்தவ நிறைய நிறைய நகை பண்ணி போட்டுக்கணும், நல்ல நல்ல சீலையை வாங்கி கட்டிக்கணும், அப்பத்தான் பொண்ணா அழகா லட்சணமா இருக்கணும் பெரியவங்களாம் பேசிக்கிறாங்க. நான் இப்ப எல்லாமே கலட்டிட்டேன்ல, நான் அழகா இருக்கேன்னா எப்படி அழகா இருக்கு தெரியுமா? அழகுனாலும் அடியாய் அழகியா எப்படி சொல்ல அழகா பார்த்ததே இல்லை. அப்படியே முழு முழு அம்மா அம்மா முழு முழு அம்மா அம்மா முழு முழு நீங்க போயிருக்காரு. நாங்க எல்லாம் கண்ணு வச்சு செய்யறேன்னு இருக்காரு, அதனால நான் அந்த கண்ணு வச்சு நாங்க எல்லாம் போட்டு வர்றேன். என்னை பாருங்க, பார்க்காம எதிர்த்து போயிடாதீங்க, முக்கியமா பார்த்துட்டு தான் போகணும். இதை பார்த்தா தான் உங்களுக்கு என்னன்னு புரியும், அதுக்கே எதிர்த்து போயிடாதீங்க. கடைசியா பாருங்க, இப்ப நான் போய் இந்த நகையெல்லாம் போட்டுட்டு வர்றேன், போட்டுட்டு வரேன், என்னை பாருங்க நான் எப்படி இருக்கிறேன்னு. சாமி ராஜனிடமிருந்து பிரிந்து வந்த சித்திரவள்ளி 5 மாத கர்ப்பிணியோடு மணிவண்ணனோடு இணைகிறாள். மீண்டும் 5 மாதம் சென்ற பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு அப்புச்செட்டி என பெயரிட்டு அந்த குழந்தையை அன்போடு வளர்த்து வந்தார்கள். பிறகு மணிவண்ணனுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. ஆக இந்த 2 குழந்தைகளையும் பெற்று இந்த சித்தர்காட்டிலே வளமோடு வாழ்ந்து வந்த அவர்கள் கொண்டு வந்த நகை பணம் அத்தனை விற்று சென்று அக்கம் பக்கம் உள்ளவர்களும் கடன் வாங்கி அந்த கடனாளர் கடைக்கேற்றும் காட்சி இப்போ அதிகாலை 5:30 பாருங்கள். Thank you.
மாப்பிள சொல்லு சித்தப்பா. எப்படி ஏய், என்ன சோத்தத்தீங்க? சோத்த விட்டு சுந்தர சாப்பிட்றா? சுந்தர கூட கிடைக்க மாட்டேங்குது. நீ போற பக்கம் ஒரு இது கிடைக்காது. நான் நான் யாருன்னு தெரியுதா? கவுதாரடிக்கு வந்த ஆள் மாதிரி இருக்குது. ஏய் இல்ல, நல்லா தெரியல. கறிக்கடை கந்தசாமின்னு ஊருக்கே தெரியும். கறிக்கடை கந்தசாமி இங்க கொஞ்சம் ஓவரா போயிருச்சு. என்ன குடிச்சா? ஹோட்டல வந்து நான் கூட மூத்திரம் பண்ணு. ரெண்டும் ஒண்ணுதான், கலர் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி இருக்குதா? சரி இருக்கட்ட. நான் என் பொட்டாட்டி இதை அடமான வச்சு கடை வச்சேன். எது தாலிய? நான் கூட என்னத்தவோ அடமான வச்சேங்க. எப்ப அதுக்கான ஆள் கிடையாது. பொண்டாட்டி தாலிய அடமான வச்சு முதல்ல ஒரு குடிசையை போட்டு கடை வச்சேன். பொண்டாட்டி தாலியவே அடமான வச்சுட்ட, இனிமேல் நீ எதுக்குல புருஷன் சொல்லிக்கிற? வெளியே சொல்லாத. அது போட்டு இருக்குதுல்ல, மைக்கு போட்டு சொல்லுவோம்டா. நெட்டி போட்டு இருக்குது. நெட்டி போட்டு இருக்குதா? ஆமா, நெட்டி நினைச்சு மேல போனாலும் கீழே போட்டு இருக்கிறேன். சரி புதுசா யாரும் இந்த சித்திரவல்லி அம்மாவா முத முத கடை வச்சு ஏவாரம் அமோகமா இருக்குன்னு அந்த அம்மா வந்து எல்லாம் கடனை கேட்டுச்சு. அண்ணாதே, நாங்க இந்த ஊருக்கு புழக்கம் வந்திருக்கிறோம். புழக்கம் வந்திருக்கோம், அப்படின்னு காலிலிருந்து கையில இருந்து வகத்துல இருந்து பால் வரைக்கும் போட்டேன். தொட வரைக்கும் போட்டேன். சரி, கட்டசியில நாக்கு கூட சும்மா கடிச்சு போட்டு விட்டேன். நாக்கு தினம்னா நரம்பு வேலை செய்யும், தெரியுமா? கண்டிப்பா எனக்கு என்னங்க தெரியுது. அந்த கிரகம் நீ கடைக்கு போகாம இருக்கிற நாக்கு சாப்பிட்டு பாரு. ரகு பாலா இருக்கு, பாலை விடிஞ்சா தெரியுது, அவ்வளவு நீட்டமா இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் ஒரு குழப்பம்னு சொல்லி பொம்பளைய பிறந்துட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குது. விடிகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்கிறியா? முடிச்சாதே விடுறேன், அஞ்சு மணிக்கு மேல. என்னன்னு கேட்டா போய் காசை வாங்கிட்டு வாங்குறேன். நான் தாங்க பாலுக்கார பாப்பம்மா. பகல்ல ஆட்டு பால், பொழுது விழுந்தாக்க மாட்டு பாலுங்க. எவ்வளவு திமிர் இருந்தா என் பாலை வாங்கி குடிச்சுக்கிட்டு 1,501.35 கொடுக்கணும். இந்த சித்திரவல்லி அம்மா வயலுக்கு பால் ஊத்தியே என் குடும்பமே வீணா போச்சு. 10 காசு வட்டியை கொடுத்தாங்க. இப்ப 15 நாளைக்கு ஒரு பணம் கட்ட சொல்லி, அதே மீட்டர் வட்டியா, அதுக்கு வாங்கி போட்டுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த அம்மா பார்த்தா பேசலாம் கேட்கலாம்னு பாக்குறேன், என்ன சொல்றாங்கன்னு தெரியல. ஏமா ஏமா, பாலுக்கார பால்
ஆளுக்கார பாப்பமா நான் தானே சித்திரவள்ளி. சித்திரவள்ளி சித்திரவள்ளியா? என்ன அநியாயமா இருக்குது, ஆத்தாடி அத்தை சோட இருக்குது. அந்த அம்மாவை கூப்பிட்டு கேட்டா கொடுக்குமா கொடுக்காத? ஆனா புருஷன் அடேங்க அப்பா, வாங்கி தின்னுட்டு வந்த கிடந்துக்கு என்னன்னு கேட்டா நெஞ்ச காமிக்கிற ஆளு. பார்க்கலாம் இன்னைக்கு வரட்டும். ஆனா ரெண்டுல ஒண்ணு, நான் வாங்கினாதான் உள்ள விடுவான் என் புருஷன், இல்லைன்னா விடவே மாட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த ஆளை தப்பிக்கிறதுனா நூத்துக்கு ஜாவ இல்ல. இன்னைக்கு சண்டையா ரொம்ப என்ன நடக்க போகுதுனே தெரியல. சித்திரவள்ளிய அம்மா, சித்திரவள்ளி இல்ல யாரு யாரும் உள்ள இருந்துகிட்டு யாரு யாரு? நான் பாலுக்கார பாப்பம்மா, தெரியாது அண்ணே நானே. இல்ல சோழ இருக்கிறேன், முப்பத்தஞ்சு வயசா எனக்கு கொடுக்கணும்னே பாலுக்கார பாப்பமா என் பேரு. நான் தான் பாலுக்கார பாப்பமா. சித்திரவள்ளி அம்மா வயலுக்கு ஊத்தி ஊத்தி இப்ப நான் 15 நாளைக்கு வரைக்கும் அந்த மீட்டர் வட்டியில வாங்கி போட்டுட்டேன். ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு இது வரைக்கும் 1713 வரணும். இதுக்கு வாய் பிறக்கிறேன், ஏகப்பட்ட பேத்து விட்டு இருக்கிறேன் சொல்லுமா தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சா நீ கருப்பாய், கருப்பாயி வேம்பாயி சிலம்பாயி குப்பாயி நம்ம மூக்காயி நம்ம கிட்ட வர பொருள் ஆயாதான் வருது. ஆயிதான் வரும் உனக்கு. தெரியுமா சண்டைய வெறி வந்தா என்ன செய்வது தெரியுமா? நானா புடிச்சு அடிச்சுக்குவேன். என்ன சித்திரவள்ளியம்மா புருஷன்? இல்ல இல்ல நம்பிக்கை இல்ல எனக்கு. தண்ணி நான் போட்டிருக்கா நீ போட்டிருக்கியா? தண்ணி நீ போட்டுதான் பேசுற. சரி தண்ணி உனக்காக நான் கொஞ்சோண்டு சர்பத்தை குடிச்சுக்கிட்டா. அதுவும் கொண்டு வந்திருக்கியா? கொஞ்சம் இறங்கும்ல.
வெளியே நிக்கிறேன் தெரியுமா என்ன தெரியாத இந்த அம்மா பால் குடுத்தது வத்தி போச்சு மாடு. இந்த அம்மா பால் பால்கார பாப்பம் ஐயா. அரே பாப்பமா அறிமுகப்படுத்துற ஆளை பத்தியா? ஐயா இந்த அம்மா தெரியாத ஆளு கிடையாது. ஏ பாப்பமா பாப்பமா சும்மால பார்க்க முடியாது பாருங்க. என்ன புத்துக்கண்ணா ஐயோ எவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கிறேன் நான் இங்க வந்துட்டு இடையில உள்ள விட்டா அவ்வளவுப்படாதமா ரொம்ப கஷ்டப்பட்ட லைட்டா கூட நான் பண்ணிடுறேன். ஆமா எவ்வளவு தரணும் உனக்கு? 1535 பைசா கொடுக்கணுமே. 1000 பாலு 35 பைசா எதுக்கு தெரியுமா? அதான் கடைசியில் எண்ணெய் வைக்கிற காசு. 1 ரூபா குறைஞ்சாலும் பால் குறையும். இந்த அம்மா எப்படி வந்து போச்சு தெரியுமா? எப்படி வந்துச்சு சப்பி எடுத்தா வத்தாதா? எனக்கு எனக்கு அப்படியே எரியாத பக்கம்லாம் எரியுது. அடி வாங்கி அடி வாங்கி அண்ணே தெரியுமா இல்லையா ஊர்ல வர சண்டை? நீ எத்தனை திறந்து திறந்து பார்த்திருக்கிற வீட்டை போட்டோட வச்சுக்கா இப்படி பேசு இல்லையா தள்ளி அதுல பேசிய சொல்றேன் இல்லையா சொல்லியா நாய் யாரு நாய் பிரீத்தி பிரீத்திக்கிறதா போய் ஆரம்பத்துல வரும்போது என்ன மாதிரி ஒல்லி குச்சியா இருந்தே
என் போட்ட கறியெல்லாம் வாங்கி தின்னு இப்ப நாலு ஊருக்கு அறுக்கிற மாதிரி கறி கொண்டு வச்சிருக்கிற உடம்புல அதனால இந்த வாங்கின காசை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் காலையில் சந்தைக்கு போலாம் இருக்கிறேன். சூப்பு வச்சு குடிக்க தொடர் ரெண்டு போடுங்க அறுத்து நாக்கு குருசியா திங்க அதுல ரெண்டு போடுங்க இதுல ரெண்டு போடுங்க அண்ணன் கடைசியில நீங்க எவ்வளவு போடுறது பிரச்சனை இல்ல நாக்கு கொஞ்சம் போடுங்கன்னு போட்ட நாள் இருக்க நாக்கு போட்ட நாள் ஏறிக்கல இங்கே போடா போட்டே அண்ணே உன்னை நிக்க வச்சு நாக்கு போட்ட நாள் ஏமா நாக்கு கை துண்டு போட்டே கேடியா நாக்கு துண்டு போட்டேன் காசு காசுனாலே போய் இங்க பாருங்க செஞ்ச உதவியெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். உங்களுக்கு வந்து கடன் கொடுக்கணும் ஆயிரத்தி பேசிருக்கேன் அப்படியே கடன் கொடுக்க வழியிலனாலும் ஏஜெண்ட் ஆடு மாடலாம் வச்சிருக்காரு அது விட்டாலும் உங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு ஆடு இருக்கு வித்துத்தர்றேன். ஐயோ அவ்வளவு தூரம் ஆடு வந்துருவாங்க ஆடு வத்தி போறேன் கொஞ்ச நேரத்துக்கு கடைசி பெண்கள் மட்டும் முக்கியமா இந்த கடைசி சீனை மட்டும் பாத்துட்டு போங்க பெண்களுக்கு பெண்கள் எப்படித்தான் வாழணும்னு கணக்கு இருக்கு நம்மதான் பொறுமைய பதில் சொல்லணும். அவங்க அந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு உதவி பண்ணுவாங்க எழுதி கொடுக்கணும் சொல்லலான்னுதான் அதுக்குள்ளாட்டி கடங்காரன் சொல்ல தாங்க முடியல என்ன எனக்கு தான்
ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏன் எனக்கு தான் குழந்தை, உங்களுக்கு குழந்தை இல்லையா? இப்படி பேசலாமா? திண்டிவா சத்தத்தை எனக்கு தான் போனதுக்கு என்ன அத்தாச்சி, என்ன அத்தாச்சி? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க நல்லா தானே இருந்தீங்க, இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுறீங்க? கையில கொண்டு வந்த பொன் பொருள் அத்தனையும் வித்து தின்னுட்டான். கையில காசு இல்ல, பொண்ணும் பொருளும் எதுவுமே இல்ல. கடைஞ்சால வந்தாலும் தொல்லையை தீர்க்க என்னால முடியல. போயிருன்னு சொன்னேன், நீ போயிருக்க. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க என்ன எல்லாம் சொன்னீங்க? நான் எப்படி எல்லாம் வந்தேன்? மெத்த துணி கூட முடிஞ்சு போச்சு. பேச நடக்கிறது இருவரும் இறுதி வரைக்கும் வாழ வேண்டும் என்று நான் நினைத்தேன். அதை மறுத்து என்னையும் எப்பிள்ளையும் அனாதை விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். எனக்கு எப்படி எனக்கு சில பண்பாடுகள் பேசுறீங்க.
நீ அழுகணும் நான் பார்த்து சிரிக்கணுங்கிற எண்ணத்தோட வந்தேன். இன்னைக்கு உன் வாழ்க்கையை சிரிச்ச வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. நீ அழுகணும் நான் பார்த்து ரசிக்கணும் முடிச்சேன். இன்னைக்கு என்ன பார்த்து என் காலை பிடிச்ச அழுகிற அளவுக்கு உன் நிலைமை வந்துருச்சு. இனிமேல் வேற வழியே இல்லை. பொம்பளை சிரிச்சா போச்சு, கோயிலை சிரிச்சா போச்சு. ஓடி ஓடி போச்சு. நினைத்தாயோ அவர்கள் நானே பழிவித்து விட்டேன். கவலை விடு, கண்ணீர் துடை. இப்பொழுது உன் நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்க தெரியுமா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நீயும் கணவன் நாட்டை விட்டு வந்து விட்டீர்கள். நாட்டில் நல்ல ஒரு மழை இல்லை என்பதற்காக இப்பொழுது நாடு செழித்து நல்ல மழை பொழிந்து நாட்டு மக்கள் அனைவரும் சிறப்போடு வாழ்க்கை நடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் நல்ல அரசனும் அரசு இல்லை என்பதற்காக குடிமக்கள் அத்தனை பேரும் டெல்லி பாசிடத்தில் முறையிட டெல்லி பாசா யானைகளை மாலை கொடுத்து அந்த யானையான மாலை எடுத்துக்கொண்டு எந்தெந்த வழியாக நீங்கள் வந்தீர்களோ அதே இடத்துக்கு வந்தது. உனக்கு முன்னர் சாமி செட்டிக்கு பிறந்த குழந்தை அப்ப செட்டிருக்கா அவன் கழுத்தில் மாலை சூடி மீண்டும் மேல்நாடு இல்லிபுரத்துக்கு உன் மகன் தான் இன்று இளவரசனாக காட்சி தோன்றிருக்கிறான். உன் மகன் தான் என்று அரசன், உன் மகன் தான் என்று அரசன். அவனை சென்று காண உனக்கு மனம் வரவில்லையா? அவனை காண உன் மனசு துடைக்கவில்லையா? போ, போ மகளை சென்று உன் மகனை வாழ்த்து. போ மகளே போ. எப்படி சென்றது? நான் அங்கு சென்றான்
மாத்தான் மாத்தானோட சொன்னவள் தானே உண்டாய். என் பிள்ளைக்கு என்னால் எலுமிச்சொல் வர வேண்டுமா? வேண்டாம் தாய், நான் அங்கு செல்ல விரும்பவில்லை. அங்கு சென்றால் உன் நாட்டு மக்கள் அத்தனை பேரும் மன்னர் எங்கே என்று கேட்பார்கள். இப்போது நாட்டுக்கு வந்திருக்காய் என்று உன்னை பார்த்து கேவலமாக பேசுவார். அப்படிப்பட்ட துன்ப நிலைக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் இப்போது உன்னோடு பேசுகிறேன். மகளே, உன் குடிமை மக்களை பார், உன் அருமை மக்கள் பெருமக்களை பார். அனைவரும் கலகின் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து மனதை தேற்ற வேண்டும் என்று சொன்னால் நல்ல தெய்வத்தை வழிபட வேண்டும். நீ தெய்வத்தை வழிபட்டால் நான் பக்தியோடு ஏற்றுக்கொள்கிறேன். உன் நாட்டு மக்கள் சிறப்போடு இருக்க உடனே சென்று வாழ்த்து மகளை. போ, போ, நாடு நோக்கி போ மகளே, போ. நல்லதை நாடு போ மகளே, உனக்கு பக்கத்துல இருந்து பாதுகாக்கிறேன். போ மகளே, போ. உலகாலும் இந்நாட்டு மக்கள் எதை கற்க வேண்டுமா? இந்த சித்தவள்ளி கதை உங்களுக்கெல்லாம் ஒரு சீர்திருத்த கதையாக இருக்கட்டும். என் கதையை பார்த்த நீங்கள் யாராயிருந்தாலும் பெண்கள் கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு என்னிலேதான் உங்களுக்கு வரும் என்பது உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு என்னிலேதான் என்பது உங்களுக்கு வர வேண்டும் என்பது உங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கட்டும். இந்த சித்திரவள்ளி கதை இந்த நாட்டுக்கு ஒரு சீர்திருத்த கதையாக இருக்கட்டும். என் கதை உங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கட்டும். என் கதை உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். நாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். என் கதை உங்களுக்கெல்லாம் ஒரு பாடமாக இருக்கட்டும். என் கதை சீர்திருத்த கதையாக இருக்கட்டும். பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடித்திருந்த பறவைகளே, பழகி கடித்து Thank you.
சரணம் சரணம் சரணம்